இரத்தத்தின் இரத்தமே என் இனிய உடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே. அவர்களோட பிறந்தநாள முன்னிட்டு அவரோட தங்கையே வந்து நேர்ல வந்து வாழ்த்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த ஓவியர் பண்ணியிருக்காரு. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே அப்படின்னு விஜய் அவர்கள் பாடின மாதிரி அவரோட ரத்தத்தின் ரத்தமான வித்யாவை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தங்கை போட்டோவை வச்சு நடிகர் விஜய் படத்தை ஓவியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு. விஜயோட தங்கையான வித்யா அவர்கள் 3.5 வயது இருக்கும் லூக்மியான ஒரு நோய் வந்திருக்கு. ஒரு நாள் விஜய் அவர்கள் பக்கத்துல இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மூச்சு திணறியபடி வித்யா அவர்கள் கண் மூடிட்டாங்க அப்படின்னு விஜயோட அம்மாவான திருமதி சோபா சந்திரசேகர் சொல்லி இருந்தாங்க. அப்பானு கதர்ன விஜயோட குரல் இப்ப வரைக்கும் என் காதல கேட்டுக்கிட்டேதான் இருக்குன்னு அவங்க ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்தாங்க. தங்கை வித்யாவை பத்தி ஒரு நிகழ்ச்சியில விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. அவரோட வாழ்க்கையிலேயே பாதிப்பு ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னா அது தங்கை வித்யாவோட உயிரிழப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்து மீள்றது கஷ்டம் தான், இருந்தாலும் தங்கைய நாங்க புதைக்கல விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு இவ்வளவு தங்கைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் கொண்ட விஜயின் பிறந்தநாளுக்கு அவருடைய தங்கச்சியே பிறந்தநாள் வாழ்த்து சொல்றும் விதமா ஓவியர் செல்வம் அவர்கள் விஜய் அவருடைய அன்பு தங்கை போட்டோவை நீர்வனத்துல தொட்டு நடிகர் விஜய் படத்தை தங்கை போட்டோவாலேயே 5 நிமிஷங்களுக்கு மேல ஓவியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு. இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவியர் செல்வத்துக்கு பாராட்டுகளும் குவிஞ்சிருக்கு. நடுவுல இவரோட டீ கடை பார்க்கும் போதே அப்படி இருக்கு, அடா அடா அடா, மால்தீவ்ஸ்ல இவரு டீ போடுறது அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே இது இந்தியனுக்கு கிடைச்ச பெருமை இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. பிகேஸே தேடி போய் குடிச்ச ஒரு டீ வாலா தான் இந்த டாலி சாய் வாலா. நாக்பூர்ல ஒரு சின்ன டீ கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவர்தான் டாலி சாய் வாலா. ஆனா இவரோட சாய் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பாஸ் அச்சாக அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்ம ஃபேமஸ்ங்க. சோசியல் மீடியால இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் இருக்காரு இந்த டாலி சாய்வாலா. டாலிய பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம். அவரோட முன்னேற்றம், உழைப்பு அப்படி இப்படி நிறைய சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு பெருமைக்குரிய ஒரு மனுஷனா தான் இவர் எப்பவுமே திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை டாலி கி தப்ரி நாக்பூர் அப்படிங்கிற இந்த ஐடியில ஷேர் பண்ணிருக்காரு. மால்தீவ்ஸ் வைப் அப்படின்னு கொடுத்திருக்காரு. சூப்பரான டீய போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா, அதுவும் அந்த செம்மையான ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்ல பயங்கர நேச்சுரலா இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்து அவ்வளவு அழகா டீய போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது அப்படிங்கறது உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இவரை அங்க இருந்தவங்க எல்லாருமே போட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குங்க. ஒரு மால்தீவ்ஸ்ல இப்படி ஒரு இந்தியன் போய் டீ போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்த இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காம பிஹேவியர்ஸ் ஆர் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.